பிரீனே ப்ரவுன் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் பண்ண முக்கியமான ஒரு ரிசர்ச் என்னென்னா, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான லைஃபுக்கு என்ன தேவை அப்படின்றத ரொம்ப வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் சந்தோஷமான வாழ்க்கைன்றது நமக்கு எப்போவுமே பத்தவே பத்தாது. சந்தோஷம் அப்படின்றது ஒரு எமோஷன் தான், அது வரும் போகும். அப்போ நமக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவைன்னா, ஹோல் ஹார்ட்டட்னஸ், அதாவது ஒரு மனநிறைவான வாழ்க்கைன்றது தேவை. ஸோ மனநிறைவுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தைரியம் நிறைஞ்ச, அன்பு நிறைஞ்ச, நம்ம மேலேயே நமக்கு ஒரு மதிப்பு நிறைஞ்ச, நம்ம மேலே நமக்கு ஒரு அக்கறை இருந்து, அதே மாதிரி நம்ம ஒரு அன்பு செலுத்துகிற, அக்கறை செலுத்துகிற இன்னொரு நபர் இருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதை ஒரு மனநிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிசர்ச் இதை பற்றினது கிடையாது. எதை பற்றினதுன்னா, இப்படிப்பட்ட மனநிறைவான வாழ்க்கை தேவைன்னு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் நீங்களாக இருக்கணும். உங்களோட உண்மைத்தன்மையை வெளியே ஓப்பனாக காட்டிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு தேவை. அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னோ, இல்லை சொசைட்டி சொல்லுது அப்படின்னோ, என்னோடய உண்மைத்தன்மையை நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நான் நடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, அங்கே ஹோல் ஹார்ட்டட்னஸ் வரவே போகிறதில்ல. ஏன்னா உலகத்துக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், உங்களுக்கு நீங்கள் நடிக்கிறீங்கன்றது கண்டிப்பாக தெரியும். ஸோ ரொம்ப நாளாக ஃபேக்காகவே இருக்கும் அப்படின்னா, இந்த ஹோல் ஹார்ட்டட்னஸ் அங்கே வரப்போகிறதே கிடையாது. அப்போ ஹோல் ஹார்ட்டட் லைஃப் வேணும் அப்படின்னா, நம்ம உண்மையாக இருக்கணுன்றது ரொம்ப அவசியம். ஆனால் உண்மையாக இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நம்ம ஹர்ட் ஆகிறோம், நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய லாஸை பார்க்குறோம். ஸோ ஒரு ஹார்ட் பிரேக்குன்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ஏன்னா நம்ம ரொம்ப வல்னரபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்க நம்மளை காயப்படுத்திடுறாங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன காயங்கள் ஒன்றா சேர்ந்து, எப்போ நம்ம வந்து ஓப்பனாக இருக்கோமோ, அப்போ ஒரு பெரிய எமோஷ்னல் செட்பேக்ஸை, எமோஷ்னல் பிரேக் டவுனை தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டோட்டலாக ஒரு ஹோல் ஹார்ட்டட் லைஃப் வேணும்னா, அது எங்கே போய் நிற்குதுன்னா, எனக்கு எமோஷ்னல் பிரேக் டவுன் வரப்போ அதை நான் எப்படி கையாளுறேன் அப்படின்றத பொறுத்து தான் ஹோல் ஹார்ட்டட் லைஃப் இருக்கா அப்படின்றதே அமையுது. ஸோ இவங்க ரைசிங் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறாங்க. அந்த புக் எதை பற்றினது அப்படின்னா, ஹோல் ஹார்ட்டடான லைஃப் வேணும் அப்படின்னா, நீங்கள் எமோஷ்னல் பிரேக் டவுன்ஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரிக்கவரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் இவங்க சொன்ன ரிக்கவரி ப்ராசஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படி நம்மளோட லைஃப்பில் அதை வந்து பொருத்திக்கிறது, ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை எப்படி வளர்த்துக்கிறது, எமோஷ்னல் செட்பேக்ஸ்லேருந்தும், நமக்கு ஏற்படுற காயங்கள்லேருந்தும் எப்படி மீண்டு திரும்ப திரும்ப வெளியே வர்றது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த புக்கோட சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஒட்டுமொத்த புக்கோட கருத்தை ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எப்போல்லாம் ஒரு எமோஷ்னல் செட்பேக் வருதோ அப்போல்லாம் அதுலேருந்து ரிக்கவர் ஆகணும். அப்படி ரிக்கவர் ஆகிறது தான் ஒரு நல்ல லைஃபுக்கான பேசிக். ஆனால் உண்மையாக நம்ம அப்படி எப்போ ஒரு செட்பேக் வந்தாலும், எப்போ ஒரு ஹார்ட் பிரேக் வந்தாலும் உடனடியாக ரெக்கவர் ஆகிறோமா அப்படின்னு கேட்டால், கிடையவே கிடையாது. நம்ம அதை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப சப்ரஸ் ஆகிக்கிறோம். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எமோஷ்னல் செட்பேக்காக இருக்கட்டும், ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், ஈவன் தோல்விகளாக இருக்கட்டும், இது எதையுமே உங்களால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேருந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாலும், உங்கள் எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். உங்கள் எல்லாராலையுமே இது ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் தோல்வி வந்திருக்கும், ஹார்ட் பிரேக்ஸ் வந்திருக்கும், எமோஷ்னல் செட்பேக்ஸ் வந்திருக்கும், ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளான, உங்களுக்கு ரொம்ப ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பெயின் எப்போ வருதோ, அந்த பெயின்லேருந்து எப்போ நீங்கள் கடந்து மீண்டு வரீங்களோ, அப்போ நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காகவீங்க, எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்காகவீங்க, மெச்சூர்டாகவீங்க. ஒரு வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு, ஒரு வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கான நிறைய டாக்டிக்ஸை இதிலிருந்து நீங்கள் கற்றுப்பீங்க. இவ்வளவு பெனிஃபிட் தர இந்த விஷயத்தை ஸ்டில் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப சிம்பிளான காரணம், இதை மீண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை மீண்டு வரணும்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப ஒரு பெயினை தருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு என்ன நானே ஏமாற்றிக்கிறேன், இல்லைனா எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன், வெளியில் யாருக்கும் காட்ட போகிறது கிடையாது இப்படின்ற சின்ன ஒரு முடிவை நம்ம எடுத்துடுறோம். ஆனால் இது ஓகேவா அப்படின்னு கேட்டால், ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ முதல்ல எமோஷ்னல் ரிக்கவரி எப்படிப்பட்ட ப்ராசஸ், அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எமோஷ்னல் ரிக்கவரி அப்படின்றது ஏன் ரொம்ப முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நாலு முக்கியமான காரணம் இருக்குது ஒரு எமோஷ்னல் பெயினை, நம்ம லைஃப்பில் நடக்கிற கெட்ட விஷயங்களை அடக்கி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. முதல் காரணம் என்னென்னா,
எமோஷ்னல் ட்ரிகர்ஸ். எமோஷ்னல் ட்ரிகர்ஸ்னால் எப்போல்லாம் எனக்கு ஒரு எமோஷ்னல் பெயின் வருதோ அதை ஒழுங்காக நான் அட்ரஸ் பண்ணாமல் விடுறப்போ அதோட ஞாபகங்கள் என் மூளையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்த தடவை அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ எனக்கு முன்னாடி ஏற்பட்ட பெயினையும் சேர்த்து அந்த சுச்சுவேஷன் தூண்டிவிடுது. ஒரு உதாரணத்துக்கு, சின்ன வயசில் ஒரு 2-3 தடவை எங்கள் அப்பா அம்மா என்ன திட்டியிருக்கலாம், இல்லை என்னோடய ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவங்க வராமல் போயிருக்கலாம், நான் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை செய்யாமல் போயிருக்கலாம். அப்போனா அதை ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் இருந்திருந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை நான் உருவாக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா, வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்குறப்ப சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா என் மேலே பாசமாக இருந்ததே இல்லை, அவங்களோட வேலையை அவங்க ஒழுங்காக செய்யவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். ஒருவேளை அவங்க 1-2 இடத்துல மட்டும்தான் அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் காலப்போக்கில் நல்ல விஷயங்களை மறந்துட்டு நமக்கு கிடைக்காத விஷயங்களை பெயினை மட்டுமே மூளையை அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிறதுனால எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட ஒழுங்காக பாசமாகவே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது கொடுக்கலாம். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு முக்கியமான நபர் எனக்கு போதிய கவனத்தை கொடுக்காதப்போ எனக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ட்ராமாவை அது ட்ரிகர் பண்ணலாம். ஸோ ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் மேபி எனக்கு ஒரு தேவையான ஒரு அட்டென்ஷனை கொடுக்காம போயிருக்கலாம், அந்த டைமில் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு சின்ன வயசில் கிடைக்காத அன்பை அது தூண்டி விடுறதுனால ரொம்ப ட்ராமாட்டிக்காக ரொம்ப பெரிய விஷயமாக அதை நான் பார்த்து ரொம்ப பெரிய சண்டையை போடலாம். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ரிகர்ஸ் உங்கள் மூளையில் நிறைய ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன எமோஷ்னல் பெயினை உடனடியாக நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் போனால். ரெண்டாவது, நிறைய அடிக்ஷன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எமோஷ்னல் பெயினை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணலன்னா. ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஏதோ ஒரு எமோஷ்னல் பெயின் வருது அப்படின்னா உடனடியாக என்னோட மூளை என்ன பார்க்கும்னா அந்த பெயினை எப்படி தூக்கி போடலாம் அப்படின்னு தான் பார்க்கும். அப்படி பார்க்குறப்ப ரொம்ப சுலபமான வழியை தான் அது தேர்ந்தெடுக்குமே தவிர அந்த பெயின்லேருந்து நம்ம கோப்பப் பண்ணி நல்ல முயற்சி பண்ணி வெளில வரணும் அப்படின்லாம் யோசிக்காது. உடனடியாக அந்த பெயினை நான் தூக்கி போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கும். அப்படி யோசிக்கிறப்ப அதுக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் செஞ்சு அது சந்தோஷமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும். மேபி நான் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்பெல்லாம் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன், ஒரு ஸ்ட்ரெஸ் வரப்போ நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா எனக்கு அப்போது அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் தான் மூளை இருக்கும். அதனால் எப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன எமோஷ்னல் பெயின் வருதோ அப்போல்லாம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஃபுட்ஸை சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால ஒரு அடிக்ஷன் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இது ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், எந்த ஒரு கெட்ட பழக்கமாக வேணா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை கொடுக்குது, உடனடியாக ஒரு சந்தோஷத்தை ஒன்று கொடுக்குது அப்படின்னா அந்த பழக்கத்துக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகும். நீங்கள் உங்களோட எமோஷ்னல் பெயின்ஸை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா, நிறைய ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போல்லாம் எனக்கு எமோஷ்னல் பெயின் வருதோ, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு போகிறனோ, அப்போ என் மூளையில் டோபமைன் ரிசெப்டாரோட அளவு குறையுது. டோபமைன் அப்படின்றது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டா என் மூளையில் டோபமைன் சுரக்கும், அது டோபமைன் ரிசெப்டாரில் போய் தொடுறதுனால தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ டோபமைன் ரிசெப்டார் குறைஞ்சதுனால நான் என்ன தான் நல்லா சாப்பிட்டாலும், நல்லதாக நல்லா ஒரு டோபமைன் ஹார்மோன் சுரந்தாலும் அதை ரிசீவ் பண்ணுற ரிசெப்டார்ன்றது கம்மியாக இருக்கும், அதனால் போதிய சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு தோணும். அதனால் என்ன பண்ணும், இன்னும் அதிகமாக சாப்பிடும். ஸோ அடுத்த தடவை எமோஷ்னல் பெயின் வரப்போ இன்னும் கொஞ்சம் ரிசெப்டார்ஸ் குறையும், அப்போ நான் திரும்பவும் இன்னும் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினப்பேன். இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய அடிக்ஷனாக காலப்போக்கில் மாறிடும். ஏன்னா டோபமைன் ரிசெப்டாரோட அளவு கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் டோபமைனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ இதனால் ஒரு பெரிய அடிக்ஷன்றது வரும், எமோஷ்னல் பெயினை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலனா. அடுத்தது, நம்ம பேர்ன் அவுட்டாக ஃபீல் பண்ணுவோம், அதாவது என்னோட உடம்பு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா ஒழுங்காக தூக்கம் வராது, ஒழுங்காக பசிக்காது, ஒழுங்காக நம்ம பாடியே ஃபங்க்ஷன் ஆகாது, இம்யூனிட்டி குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இது ஒரு டைம் நம்ம ஒரு கவலையில் இருக்கிறப்ப நடந்தால் பரவாயில்ல, எமோஷ்னல் பெயினை நம்ம சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஏதோ ஒரு கவலையில் இருப்போம், அதனால் ரொம்ப பேர்ன் அவுட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ண முடியாது, என்னோட கரியரில் நான் டெவலப் ஆகணும்னு நினச்சா அதை பண்ண முடியாது, எந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் பெருசாக அதை செய்கிறதுக்கு ஈடுபாடு வராது. ஸோ ஒரு ஃபிசிக்கலி இன்கேப்பபிளாகவும் அதே நேரத்தில் லைஃப்பில் க்ரோவும் ஆக மாட்டோம். நாலாவது காரணம், அடுத்தவங்களை அதிகமாக குறை சொல்லுவோம், அதிகமாக கோவப்பட ஆரம்பிப்போம். எப்போல்லாம் எனக்கு எமோஷ்னல் பெயின் வருதோ அப்போல்லாம் என்னோடய ஈகோன்றது ரைஸ் ஆகும். ஈகோன்றது ரொம்ப சிம்பிள் தான், ஒரு சர்வைவிங் டாக்டிக்ஸ், அதாவது சுற்றி இருக்கிற நபர்களை விட நான் சிறந்த நபர் அப்படின்னு காட்டிக்கக்கூடிய ஒரு பண்பு. ஏன்னா ஆதி காலத்தில் எல்லாரை விட நான் முக்கியமான நபர் அப்படின்றத நான் காட்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா முக்கியமான நபராக இருக்கிறப்ப தான் என்னை அடுத்தவங்க மதிப்பாங்க, அப்போ தான் என்னால் ஒரு சொசைட்டிக்குள்ளே சர்வைவ் ஆக முடியும். ஸோ யாரோ ஒருத்தவங்க என்னை வந்து நீ முக்கியமான நபர் இல்லை அப்படின்னு சப்ரஸ் பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் முக்கியமானவன், உன்னை விட நான் ரொம்ப முக்கியமானவன், உன்னை விட நான் கேப்பபிள் அப்படின்றத நான் காட்டிக்கிறதுக்கு துடிப்பேன், அதுதான் ஈகோ. ஸோ இந்த ஈகோன்றது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு டாக்டிக்ஸ் தான் அது. ஸோ எப்போ எனக்குள்ளே தொடர்ந்து எமோஷ்னல் பெயின் வந்துக்கிட்டே இருக்கோ அப்போது ஈகோன்றதும் ரைஸ் ஆகும்.
ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் தோத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியிறப்ப நான் தோக்கக்கூடிய ஆள் கிடையாது, நான் ரொம்ப பெரிய ஆள்னு எனக்கு ஈகோ காட்டணும், அதனால் அந்த ஈகோ வெளியே வரும். ஈகோ வெளியே வரப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தவங்களை குறை சொல்வோம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், நம்ம மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளோட ஈகோ அதை அக்செப்ட் பண்ணிக்காது, அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்லும். ஏதோ ஒரு பிரச்சனைனா இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் என்ன ஏமாற்றிட்டான், அடுத்தவங்களாம் இந்த உலகத்தில் இப்படி யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே மோசமானவங்க, எல்லாருமே செல்ஃபிஷ் அப்படின்னு எக்கச்சக்க காரணத்தை கொடுக்கும். நம்ம அந்த காரணங்களை நம்ப ஆரம்பிப்போம். எப்போ அந்த காரணங்களை நம்புகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க மேலே நம்ம அதிகமாக கோவம் வரும். கோவமும் ஈகவும் அதே நேரத்தில் அடுத்தவங்களை குறை சொல்கிற பண்பும் இருக்குது அப்படின்னா அதை விட பெரிய பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் க்ரோ ஆக முடியாது. ஸோ இந்த நாலு முக்கியமான காரணம் நீங்கள் ஒரு எமோஷனல் பெயினை சப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு. ஒரு எமோஷனல் ரிக்கவரி ஏன் ரொம்ப முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம ஒரு எமோஷனல் ரிக்கவரியை எப்படி செய்கிறது, எமோஷன் ஒரு எமோஷனல் பெயின்லேருந்து எப்படி ரிக்கவர் ஆகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த எமோஷனல் ரிக்கவரி ப்ராசஸை தான் ப்ரவுன் அவங்களோட லைஃப் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு எமோஷனல் செட்பேக்ஸில் இருந்தும் நீங்கள் ரெக்கவர் ஆகி வரணுன்னா மூணு ஸ்டேஜை கடந்து தான் வரணும். ஸோ மூணு ஸ்டேஜ் என்னன்றதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதன் மூலிமா எந்த ஒரு எமோஷனல் செட்பேக்ஸில் இருந்தும் உங்களால் ஈஸியாக ரெக்கவர் ஆக முடியும். முதல் ஸ்டேஜ் என்னென்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எனக்குள்ளே இப்போ என்ன எமோஷன் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் முதல் ஸ்டேஜ். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ். ஸோ முதல்ல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் அதுலேருந்து ரிக்கவர் ஆகவே முடியும். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல நான் இப்போ எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருக்கேன், எமோஷ்னலி எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, என்னோடய ஃபிசிக்கலி நான் ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகிறேன், இல்லை மென்டலி அஃபெக்ட் ஆகிறேன் அப்படின்னா அதை கூர்ந்து கவனிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, ஏதோ ஒரு கோவம் பட்டுட்டேன், இல்லை ஏதோ ஒரு எமோஷ்னல் செட்பேக்ஸ் எனக்கு வருது, கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், இல்லை ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னா ஒன்று, சம்டைம்ஸ் நமக்கு நெஞ்சில் இங்கே ஏதோ ஒரு சென்சேஷன் வரும், சில சமயம் மூச்சு இறைக்கும், ரொம்ப சில சமயம் உடம்பெல்லாம் நடுங்கும், வெறுத்து கொட்டும், இந்த மாதிரி ஃபிசிக்கலி நிறைய சிம்டம்ஸ் ஒரு நபரை பொறுத்து அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் வரும், எமோஷ்னலி அவங்க ஒரு செட்பேக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா. அடுத்தது நமக்கு மென்டலி சில சிம்டம்ஸ் கூட வரும். யூஸ்வலாக நம்ம அப்படி யோசிக்கவே மாட்டோம், அப்படி யோசிப்போம். அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நபரை ரொம்ப ஒரு கெட்டவர் மாதிரியும், அவங்க ரொம்ப தப்பானவங்க, அவங்க மேலே ஒரு கோபம் வரும். சில சமயம் நம்மளால் என்ன யோசிக்கிறோன்றத கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஓ, ஃபிசிக்கலி நான் உடனே என்னை ரெக்கவர் பண்ணிக்கணும், உடனடியாக என்னோடய எண்ணங்களை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. முதல்ல என்னோடய எண்ணங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது, ஃபிசிக்கலி என்னால் அன்கன்ட்ரோல்டபுள் சம் சேஞ்சஸ் எனக்கு ஃபிசிக்கலாக வருது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணால் மட்டும் போகும். முதல்ல அதை நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப், எதனால் இது வருது, இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ரொம்ப முக்கியமாக, இதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். எனக்கு ஏதோ எமோஷனல் செட்பேக்ஸ் வந்துருச்சு, உடனடியாக நான் ரொம்ப கோவப்படுறேன்னா அப்படின்றத கவனிக்கணும். இல்லை நான் ரொம்ப சோகமாகி ஒரு இடத்துல மூலையில் போய் உட்காடுறேன்னா அப்படின்றத கவனிக்கணும். இல்லை என்ன, நான் ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறேனா அப்படின்றத கவனிக்கணும். இது அவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நான் ஒரு எமோஷ்னலி செட்பேக் வந்ததுக்கப்புறம், ஒரு எமோஷ்னலி ட்ரிகர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. சில சமயம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் ரொம்ப ஏமாந்த மாதிரி இருக்கும், என்னன்னே நமக்கு புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எமோஷ்னல் ட்ரிகர் வரத்துக்கு எது முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு அந்த சுச்சுவேஷனை நல்லா ஆழமாக கவனிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க, அப்போ அவங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை வந்து உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். அதை நீங்கள் முதல்ல கவனிக்கணும். இப்போ எதனால என்னோடய இந்த எனக்கு வந்து உடம்பில் ஒரு ரியாக்ஷன் வருது, இல்லை மென்டலி ஏன் நான் அன்ஸ்டேபிள் ஆகிறேன் அப்படின்றத கவனிங்க. ஸோ தெளிவாக என்ன நடந்தது அப்படின்றத பாருங்கள். ஒரு கான்வர்சேஷன் போச்சு, அப்போ அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அதனால தான் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன். அப்போ இந்த வார்த்தை எனக்கு இந்த மாதிரியான ரியாக்ஷனை தான் கொடுத்துருக்கோம். சில வார்த்தைகள் கோவத்தை கொடுக்கும், சில வார்த்தைகள் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஏமாந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இல்லை இப்போ நான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கு அது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். இதை நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாகவும் சொல்லிட்டேன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத கண்டுபிடிங்கன்ட்டு. ஆனால் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. நம்ம என்ன எமோஷ்னலி ஃபீல் பண்ணுறோன்றத நேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இப்போ இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப காமனாக ரெண்டு ரீசன் இருக்குது. அந்த ரெண்டு ரீசன்னால தான் நம்மளால் என்ன ஃபீல் பண்ணுறோன்றத சொல்ல முடியல. அப்போ அந்த ரெண்டு ரீசனுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்றத சொல்ல முடியும். முதல் ரீசன் என்னென்னா,
எமோஷ்னலி ஃபீல் பண்ணுறதுக்கே நம்ம அஷேம்டாக ஒரு வெக்கப்படுற ஒரு நபராக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றது நமக்கே தெரியாது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்மளில் பல பேர் எமோஷ்னலி ஃபீல் பண்ணுறதுக்கு அஷேம்டாக, அதாவது ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு தவறான விஷயம் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மேபி இது சின்ன வயசுலேயே நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பண்பாக இருக்கலாம். அதாவது சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா நம்மளை கொஞ்சிருக்கலாம், பாசத்தை காட்டியிருக்கலாம். அப்போ நம்ம கூட இருக்கிற நபர்கள், நீ என்ன குழந்தையா, உன்னை அவங்க அப்பா அம்மா கொஞ்சிகிட்டு இருக்காங்க, இன்னும் உனக்கு வயசாகலையா, உனக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க, உன்னை என்ன இப்படிலாம் கூப்பிடுறாங்க, மேபி அப்பா அம்மா வந்து உங்களுக்கு ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுருக்கலாம், அந்த செல்ல பேரை வச்சே உங்களை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். இப்படிலாம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளை யாரோ ஒருத்தவங்க பாசமாக நம்மள்ட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்மளை யாரோ ஒருத்தவங்க கொஞ்சினாங்க அப்படின்னா, நம்ம யாரோ ஒரு நபர்கிட்ட பாசத்தை காட்டுறோம் கொஞ்சிரும் அப்படின்னா, அது ஒரு கையாளாகாதத்தனம், ஒரு நம்மளோட நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்றத காட்டுது, ஒரு குழந்தைத்தனம் அப்படின்ற மாதிரி நம்ம மூளையில் ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் லைஃப்பில் அதுக்கப்புறம் யாராவது நமக்கு பாசம் காட்டினாலோ இல்லை நம்ம பாசமாக இருந்துக்கிட்டாலோ அப்போ நம்ம கொஞ்சம் அஷேம்டாக ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிப்போம். இதே விஷயம் நெகட்டிவாக கூட சம்டைம் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம வந்து சின்ன வயசில் அழுதுருப்போம், அழுத உடனே நம்மளை ரொம்ப குழந்தைன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க, என்னடா எல்லாத்துக்கும் அழுகிறியடா அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணி நம்ம அழவே கூடாது. அழறதுன்றது வந்து ஒரு வீக்னஸ், நம்ம அழுதோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது, நம்ம ஒரு வீரமான நபர் கிடையாது. ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸை காட்டாமல் இருக்கிறது தான் ஒரு வீரத்தன்மை, ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். கோவப்படணும், அடிக்கடி கோவப்பட்டால் தான் நம்ம வீரமாக இருக்கோம்னு அர்த்தம். இப்படி நிறைய ட்ரிகர்ஸ் நம்ம மூளையில் சின்ன வயசில் ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லா எமோஷனுக்கும் வெக்கப்படுற ஒரு பண்புன்றது வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, லைஃப்பில் வளர வளர நம்மளோட எமோஷன்ஸை பெருசாக காட்டிக்கவே மாட்டோம். எமோஷன் எப்போலாம் வருதோ அதை முடிஞ்ச அளவுக்கு சப்ரஸ் பண்ண நினப்போம். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன எமோஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்றது ஆக்சுவலாகவே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நான் இப்போ கோவப்படுறேன்னா, இல்லை நான் வெக்கப்படுறேன்னா, இப்போ நான் வந்து ரொம்ப சோகமாக இருக்கனா, இல்லை என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க பாசத்தை காட்டுறாங்களா, இல்லை நம்மளை கலாய்க்கிறாங்களா அப்படின்றது எதுவுமே நமக்கு புரியாத ஒரு மனநிலைக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், எந்த ஒரு எமோஷனையும் ஃபீல் பண்ணுறதுக்கான பர்மிஷனை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டாகணும். ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நோட்டில் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்னா, சோகமாக இருக்கிறதுக்கான பர்மிஷனை எனக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்றத ரைட் பண்ண சொல்கிறாங்க. ரைட் பண்ணிவிட்டு அதை லவுடாக முடிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப படிக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம், ஏன்னா இதை எழுதும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நான் வந்து என்ன நானே அலோவ் பண்ணிக்கிறது கிடையாது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுப்பீங்க. ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன நானே அலோவ் பண்ணிக்கிறது இல்லைன்றத முதல்ல புரிஞ்சுப்பீங்க. அண்ட் அதில் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் பார்த்தோன்னா ஒரு தெளிவு வரும். ஸோ அடுத்த தடவை அந்த மாதிரியான ஒரு எமோஷன் வருதுன்னா, நீங்கள் ரொம்ப சப்ரஸ் பண்ணாமல் அதை ஃபீல் பண்ண பார்ப்பீங்க. ஃபீல் பண்ணுறப்ப தப்பும் கிடையாதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ முதல்ல எழுதுங்க, இந்த மாதிரியான எமோஷனை நான் ஃபீல் பண்ண என்ன நானே அலோவ் பண்ணிக்கிறேன்னு எழுதுங்க. அதை லவுடாக படிங்க. ஸோ இதனால் எந்த ஒரு எமோஷனையும் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்களே ரொம்ப அஷ்யூம்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது காரணம், ஒரு எமோஷனை நம்ம நேம் பண்ண முடியாமல் போகிறதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி என்ன ஃபீல் பண்ணுறோன்றதே தெரியாமல், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் ரொம்ப அந்த எமோஷனில் மூழ்கி போய் நம்மளை நம்மளே மறக்கிறது. ஒரு கோபம் வந்துருச்சா கண்ணம்லான்னு கத்துறது, சண்டை போடுறது, நான் கோபத்தில் இருக்கேன் இதனால தான் கோவப்படுறேன் அப்படின்றத யோசிக்கிறதுக்கே ஒரு நேரம் இல்லாமல் உடனடியாக ஓவர்வெல்ம் ஆகிறது. சோகம் வந்துருச்சா உடனடியாக உட்காந்து கதறி அலறது, எதனால நான் அப்படி சோகம் ஆகணுமா, இந்த சுச்சுவேஷன் அவ்வளோ பெருசா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட இல்லாமல் உடனடியாக ஓவர்வெல்ம் ஆகிறது ஒரு எமோஷனால. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு பொறுமையாக மூச்சு விட கற்றுக்குங்க. அதாவது ஒரு எமோஷனல் ஸ்டேட் போயிட்டீங்க அப்படின்னா, உடனடியாக உங்கள் மூச்சில் கவனத்தை செலுத்தி வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. என்னோடய எமோஷனை நான் சப்ரஸ் பண்ணோம், இப்போ நான் என்ன பண்ணுறேன், எதனால் இந்த எமோஷன் வந்துச்சு அப்படின்ற ரிசர்ச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உடனடியாக எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களோட மூச்சை கவனித்து பொறுமையாக மூச்சை எழுத்து பொறுமையாக ஹோல்டு பண்ணி பொறுமையாக விடுங்க. இதை கேட்குறதுக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் மாதிரியோ, ஒரு யோகா சொல்லித்தரவங்களோட அட்வைஸ் மாதிரியோ, மெடிடேஷன்ஸை பற்றி அதிகமாக பேசுகிறவங்களோட அட்வைஸ் மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் பேக்கப்ன்றது இருக்குது. நம்ம மூளையில் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னென்னா, நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் இப்போ எந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்றத என்னோடய மூச்சை வச்சு புரிஞ்சுக்கிறது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எப்போ நான் ரொம்ப குறுகி இப்படி உட்காடுறேனோ அப்போ சோகமாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணும், கை காலெல்லாம் நான் நல்லா அகட்டி நல்லா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா எக்ஸைட்டட் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தோணும், ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கேன் அப்படின்றத மூளை புரிஞ்சுக்கும். நம்ம பாடி லாங்குவேஜை வச்சு நம்ம எப்படிப்பட்ட சூழலில் இருக்கோம், எந்த மாதிரியான எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கோன்றத மூளை புரிஞ்சுக்கும். அதே மாதிரி அதை விட சிறப்பாக நம்மளோட மூச்சை வச்சு நம்ம மூளைன்றது, மூளை நம்ம எந்த மாதிரியான ஸ்டேட் சுச்சுவேஷனில் இருக்கோம், எந்த மாதிரி எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கோன்றத தெளிவாக புரிஞ்சுக்கும்.
நான் வந்து மூளையை மூச்சை ரொம்ப பொறுமையாக இழுத்து பொறுமையாக நிதானமாக விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நான் ஒரு ஆபத்தில் இல்லை, அப்போ கண்டிப்பாக நான் கோபத்தில் இல்லை, யாரையாவது அடிக்கணுன்ற வெறியில் இல்லை, கண்டிப்பாக அப்போ நான் சோகத்தில் இல்லை, அழுதுகிட்டு இல்லை. அப்போ நான் எப்படி இருக்கேன்னு என் மூளைக்கு நினைக்கணும்னா, ரொம்ப காமாக, ரொம்ப கம்போஸ்டாக, ரொம்ப ஒரு சேஃபான என்வரான்மெண்ட்டில் ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும். ஸோ இப்படி நினைக்கிறப்ப என் மூளையில் தேவையில்லாத ஹார்மோன்ஸ், அதாவது கோபத்துக்கான ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், சோகத்துக்கான ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி குறைக்கும் போது என்ன ஆகும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர்வெல்ம்டாக அந்த எமோஷனில் இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் தெளிவுன்றது கிடைக்கும். தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன எமோஷனில் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். ஸோ நான் மூணு ஸ்டெப்பில், முதல் ஸ்டெப் இது தான், அது என்னென்னா, நான் இப்போ என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கேன், இந்த எமோஷனல் ஸ்டேட் எதனால் வந்தது, இந்த எமோஷனல் ஸ்டேட்டுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறது. அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்னா, இப்போ என்ன நடந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு எமோஷனல் ஸ்டேட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இப்போ நான் கோபமாக இருக்கேன், சோகமாக இருக்கேன், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், ஓகே நான் நேம் பண்ணிட்டேன் என்னென்னு. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இது எதனால் இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கணும். நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டோரி வச்சுருப்போம், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் ஒரு ஸ்டோரி வச்சுருப்போம். பிரெயின் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங் மிஷின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப உண்மையும் கூட, நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் அதை ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் பண்ணி, இது தான்ப்பா நடக்குது, இதை நீ புரிஞ்சுக்கோ, இதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் பிரெயினோட வேலை. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி சொல்கிறது என்றைக்குமே தப்பு கிடையாது. அந்த ஸ்டோரியில் நிறைய அசம்ஷன் இருக்கும், ஏன்னா எப்போவுமே ஒரு முழுமையான விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது, பிட் அண்ட் பீஸாக பார்ப்போம். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சில அசம்ஷனை மூளைன்றது பண்ணோம், ரொம்ப நல்ல விஷயம்தான், தப்பே கிடையாது, பண்ணட்டும், என்ன ஸ்டோரி வேணால் சொல்லட்டும். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பு மாதிரி மூளையும் ஒரு முக்கியமான வேலையை செய்தது என்னென்னா, நம்மளை சாக விடாமல் வச்சுக்கிறது. நம்மளை சாக விடாமல் வச்சுக்கணும் அப்படின்னா மூளை என்ன செய்யணும், வெளியில் என்னெல்லாம் நம்மளை கொல்ல போதோ அதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் உன்னை கொல்ல போகுதுப்பா, இதெல்லாம் நெகட்டிவாக நடக்க போகுது, புரிஞ்சிக்கோ, இதுலேருந்து தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லணும். நம்ம வெளியில் நடந்து போயிட்டுருக்கோம், நிறைய முள் இருக்குது அப்படின்னா அங்கே முள் இருக்குது போகாத அப்படின்னு சொல்லணும். ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னா அங்கே பாம்பு இருக்குது, அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லணும். எதர் ஒரு ஃபுட்டு இருக்குது, ஒரு இடத்துல வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது, இன்னொரு இடத்துல பாம்பு இருக்குது அப்படின்னா, ஆப்பிள் இருக்குது போய் எடுன்னு சொல்லாது, பாம்பு இருக்குது அங்கே போகாத அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம உயிரை பாதிக்கக்கூடிய, இல்லை நம்மளோட குரோத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு தான் முதல் மரியாதை நம்ம மூளை கொடுக்கும், ஏன்னா அதுதான் உங்களை கொல்லணும். ஸோ கொல்லாமல் உங்களை பார்த்துக்கணும், அப்போ வந்து நெகட்டிவான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுவும் நல்ல விஷயந்தான், ஆனால் இது ரெண்டும் ஜாயின் ஆகிறப்ப தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. வெளியில் நடக்கிறத கதையும் நமக்கு சொல்லணும், அதே நேரத்தில் நெகட்டிவான விஷயத்தையும் காட்டணும் அப்படின்றப்ப அது என்ன பண்ணும், வெளியில் எது நடந்தாலும் அதில் என்ன நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லும். ஒரு உதாரணத்துக்கு, உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்கள்கிட்ட ஒரு நாள் ஏதோ ஒழுங்காக பேசலை, இல்லை கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா, அதை வந்து அந்த ஒரு நிகழ்வை மட்டும்தான் உங்கள் மூளை பார்த்துருக்கோம். ஸோ அதை சுற்றி ஒரு கதையை சொல்லி ஆகணும், அப்போ தான் நீங்கள் அது ஏன் அப்படி நடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். டைரெக்டாக போய் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ ஒய்ஃப்கிட்டையோ நீங்கள் கேட்டுடலாம், ஆனால் மூளை ஒரு அப்படி பண்ணாது, ஒரு கதையை தான் சொல்லும். அந்த கதையை சொல்கிறப்ப அதை நெகட்டிவாக தான் சொல்லும், அப்போ தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துருமோ, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நம்மளோட லைஃப் பார்ட்னர் நம்மளை ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு நம்ம பிடிக்கல, அவங்க நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நெகட்டிவான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவான கதையை தான் உங்களோட மூளை உங்களுக்கு என்ன நடந்தாலும் சொல்லுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ முதல் ஸ்டெப் என்னென்னா, எதனால் நான் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, உங்கள் மூளை உங்களுக்கு சொன்ன அந்த நெகட்டிவான கதை என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த கதையை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த நெகட்டிவான கதையை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஸோ இந்த நெகட்டிவான கதையை உங்களுக்கு நீங்களே தெளிவாக சொல்லிக்கிட்டதுக்கப்புறம் அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ சுச்சுவேஷனை உங்களோட பார்வையில் பார்த்தீங்க, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அதே சுச்சுவேஷனை உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட பார்வையில் பார்க்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம், அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்னொரு வழியில் இதை செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். நீங்கள் இப்போ ஒரு கதை சொல்லிக்கிட்டீங்க, அந்த கதை கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்குது, அதனால தான் நீங்கள் ஒரு எமோஷனல் செட்பேக்கை ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வாலண்டியர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கதை எப்படி பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் இப்போ வந்து நிறைய நெகட்டிவாக அசியூம் பண்ணிட்டேன், இப்போ வந்து எனக்கு என்னோடய லைஃப் பார்ட்னருக்கு என்ன பிடிக்கல, அவங்களுக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கு, ஆஃபீஸில் வேறு யாரையோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்லாம் கதையை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த கதையை பாசிட்டிவாக வலுக்கட்டாயமாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. மேபி அவங்களுக்கு தலைவலிச்சிருக்கலாம், மேபி அவங்க சொன்ன வார்த்தை என்னை காயப்படுத்துன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், மேபி அவங்களோட வழியில் அவங்க அன்பை காட்டியிருக்கலாம், நான் ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம், மேபி அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருக்கலாம். இப்படி அந்த சுச்சுவேஷனை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள். மூணாவது ஸ்டெப் என்னென்னா,
இப்படி இப்போ நீங்கள் ரெண்டு பார்வை வச்சுருக்கீங்க, ஒன்று நெகட்டிவான பார்வை, ஒன்று பாசிட்டிவான பார்வை. ரெண்டுமே இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே இதுதான் உண்மை அப்படின்ற அசம்ஷனுக்குள்ளே வராமல் உண்மையான ரிசர்ச் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிள் கேஸில் உங்களோட ஒய்ஃபோ உங்களோட ஹஸ்பண்டோ அவங்கள்ட்ட டேரெக்டாகவே போய் பேசுங்க. நிதானமாக பொறுமையாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, இது எனக்கு இப்படிப்பட்ட காயத்தை கொடுத்துருச்சு, இது இது எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்கள்ட்டே கேளுங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு அசம்ஷன், உங்களோட ஆஃபீஸ் பற்றின ஒரு அசம்ஷன், உங்களோட ஒர்க் பற்றின ஒரு அசம்ஷன், ஃப்யூச்சர் பற்றின ஒரு பயம் அப்படின்னா டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணுங்கள். என் ஃப்யூச்சர் உண்மையாக இப்படி தான் போகுமா, இது போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ் அசம்ஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுத்து அதை அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நெகட்டிவ் பாசிட்டிவில் எது உண்மையாக இருக்கலான்ற நல்ல டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணி உண்மையை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ உங்களோட பார்வையில் முதல்ல பார்த்துட்டீங்க ஒரு நெகட்டிவான பார்வையில், ஆப்போசிட் பார்வையில் அதை பாசிட்டிவாகவும் பார்த்துட்டீங்க, ரெண்டுத்தையும் ரிசர்ச்சும் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ அடுத்து பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், நான் முதல்ல ஏன் அவ்வளவு நெகட்டிவாக யோசித்தேன்ற உங்களுக்குள்ள ஆழமான ஒரு ரிசர்ச்சை பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன வயசில் உங்களுக்கு சில ட்ராமா நடந்திருக்கலாம், அதாவது சின்ன வயசில் உங்களுக்கு யாருமே பாசத்தை காட்டாமல் இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கலாம், என் மேலே யார் என்னை யாருக்குமே பிடிக்காது, என்னை எல்லாருமே வெறுத்து ஒதுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கலாம், ஒரு எமோஷனல் ட்ரிகர் உள்ளே இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு சின்ன ஒரு செயல் செஞ்சதில் நீங்கள் அதை ரொம்ப பெருசாக ட்ராமடைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணேன், எனக்குள்ளே என்ன மாதிரியான பிலீஃப் இருக்குன்றத கொஞ்சம் ஆழமாக ரிசர்ச் பண்ணி அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப், நீங்கள் என்ன எமோஷனில் ஃபீல் பண்ணுறீங்கன்றத நேம் பண்ணோம். ரெண்டாவது, அந்த எமோஷனுக்கு சுற்றி இருக்கிற ஸ்டோரியை டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி என்ன நடந்தது, அதை நான் எப்படி பார்த்தேன், அதை எப்படி பார்த்துருக்கலாம், உண்மை என்ன, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்ற ரிசர்ச்சை பண்ணுறது ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம மூளை ஒரு ஸ்டோரி சொல்லும், எல்லாத்துக்குமே அதை நெகட்டிவாகவும் சொல்லும். இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மேஜிக்கல் டேர்ம் இருக்குது, என்னென்னா அன்சர்டனிட்டி டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வு ஏன் அப்படி நடக்குதுன்னு நமக்கு முதல்ல தெரியாது, அதனால தான் அதை பற்றி யோசித்து அந்த நிகழ்வுக்கு ஒரு கதையை சொல்கிறோம். அன்சர்டனிட்டி டாலரன்ஸ் அப்படின்னா அது ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல, சரி தெரியாமலே இருக்கட்டும், அது எதுவும் எதிராலேயோ அப்படியே நடந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன அப்படின்னு அந்த நிகழ்வு அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு என் வேலையை பார்த்துட்டு போகிறது தான் அன்சர்டனிட்டி டாலரன்ஸ். ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறப்ப அது ஏன் அப்படி இருக்குன்ற ஒரு ரிசர்ச்சை பண்ணாமல் அது அப்படி எனக்கு புரியாமலே இருக்கட்டும் என்ன பண்ணு அதை டாலரேட் பண்ணுறது தான் அன்சர்டனிட்டி டாலரன்ஸ். உதாரணத்துக்கு உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்லாம் யோசிக்காமல் அப்படி சொல்லிட்டாங்களா, ஓகே நாளைக்கு நல்லா பேசுவாங்க அப்படின்னு அதை பற்றி ரிசர்ச்சே பண்ணாமல் அந்த நிகழ்வை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு மறந்துட்டு போகிறது தான் அன்சர்டனிட்டி டாலரன்ஸ். இதை நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டீங்க, எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு கதை தேவையில்லை, எல்லாத்துக்குமே நான் ஒப்பீனியன் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நெகட்டிவான ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. நீங்களாக விருப்பப்பட்டு இது ஏன் நடக்குதுன்ற ரிசர்ச்சை பண்ணால் ஒழிய உங்கள் மூளையாக ஒரு கதையை சொல்லவே சொல்லாது, கிட்டத்தட்ட எது நடந்தாலும் நடந்துட்டு போகுது அப்படின்னு ஓரமாக தூக்கி வைக்க உங்கள் மூளை பழைய வைக்கும். ஸோ இது அவ்வளோ ஈஸி கிடையாது. எடுத்த உடனே ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது, பெருசாக நமக்கு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் வருது, அப்போ வந்து இருந்துட்டு போகுதுப்பா அப்படின்லாம் விட முடியாது. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இதை பழகிக்கணும். ஏதோ ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் சின்ன விஷயமா இருக்கும், யாரோ ஒருத்தர் மூலையில் உட்காந்து சிரிச்சிருப்பார், அவர் ஏன் சிரித்தார், நம்மளோட ட்ரெஸ் ஒழுங்காக இல்லையோ, நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இல்லையோ, நம்ம தலை களைஞ்சிருக்கோ, ஒரு வேளை ஏதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஏதாவது ஒட்டியிருக்கோ அப்படின்லாம் யோசிக்காமல் சிரிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு பாருங்கள். சின்ன சின்ன நிகழ்வுகளை ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்காமல் அது எப்படி வேணால் நடக்கட்டும், அது எனக்கு முக்கியம் இல்லைன்றப்ப அதை அப்படியே விட்டு பழகுங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணாமல் அதை பற்றி யோசிக்காமல் இருந்து பழகுனீங்க அப்படின்னா பெரிய நிகழ்வு நடக்கிறப்பையும் ஈஸியாக நீங்கள் ஓரமாக வச்சுருவீங்க. இந்த அன்சர்டனிட்டி டாலரன்ஸை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நெகட்டிவான ஒரு நபராக இருக்க மாட்டீங்க, ஓவர் திங்கிங்லாம் ஈஸியாக விடுவீங்க. மூணாவது ஸ்டேஜ் ரொம்ப சிம்பிளான ஸ்டேஜ், உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டேஜோட எண்டில் நம்ம என்ன பண்ணோன்னா, எனக்குள்ளே இருக்கிற எந்த கோர் பிலீஃப் என்னை இப்படி யோசிக்க வைக்குது, நான் நெகட்டிவாக யோசிக்கிறேன், அதுக்கு என்ன காரணம், எந்த மாதிரியான ட்ராமா இல்லை எந்த மாதிரியான ட்ரிகர், எந்த மாதிரியான கோர் பிலீஃப் எனக்குள்ளே இருக்குது, அதனால நான் இப்படி நெகட்டிவாக யோசித்தேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ மூணாவது ஸ்டேஜ்ன்றது ரொம்ப சிம்பிள், அந்த பிலீஃபை நீங்கள் உடச்சிடணும், அந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரியான நெகட்டிவ் பிலீஃப் உங்களுக்குள்ளே இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை தெளிவாக எழுதுங்க.
இதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரியான பாசிட்டிவ் ஸ்டோரியை எனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்றதையும் எழுதுங்க. அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் ப்ரௌன் இந்த மூணாவது ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் அந்த பிலீஃபை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர டீட்டெயில்டாக அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான நிறைய ப்ரொசீஜர் சொல்லலை. பட் இதுக்கு சைக்காலஜியில் ஒரு தெரப்பி இருக்குது, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெரப்பி என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கோர் பிலீஃபை, ஒரு கோர் தாட்டை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், நெகட்டிவான தாட்டை எப்படி ஒரு பாசிட்டிவான தாட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ப்ரோக்ராம். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நெகட்டிவான தாட் இருக்குன்னா அதை ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, அதை டீட்டெயில்டாக எழுதி அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு யோசித்து அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதன் மூலியமாக அந்த நெகட்டிவ் தாட்டை நீங்கள் மாற்றுவீங்க. நெக்ஸ்ட் டைம் அதே சுச்சுவேஷனில் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்க மாட்டீங்க, ஒரு எமோஷனல் செட்பேக்ஸ் வராது. ஸோ ஓவரால் இந்த புக்கில் சொல்கிறது ரொம்ப சிம்பிள், ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் நீங்களாக இருக்கணும். நீங்கள் நீங்களாக இருக்கணும் அப்படின்னா, இருந்தீங்க அப்படின்னா நிறைய எமோஷனல் பெயினை அனுபவிப்பீங்க. ஸோ இந்த எமோஷனல் பெயினை ரெக்கவர் பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப வெளியே வர்றது மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான தேவை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அது வெளில வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல என்ன மாதிரியான நெகட்டிவ் எமோஷன் நமக்குள்ளே இருக்குன்னு நேம் பண்ண கற்றுக்கணும். அதை நேம் பண்ணதுக்கப்புறம் எதனால் அப்படி வருது, அதை சுற்றி என்ன மாதிரியான கதை நம்ம வச்சுருக்கோம், அந்த கதை உண்மையாக பொய்யா, இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கணும். அந்த கதையை நம்ம முதல்ல சொன்னதுக்கு என்ன முக்கியமான ஒரு கோர் பிலீஃப் என்கிட்ட இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அந்த கோர் பிலீஃபை பாசிட்டிவான ஸ்டோரிஸ் வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக பட் அதே நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு புக்காக இருந்தது. ஸோ இந்த இதுதான் இந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.